ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இத்தனை நாளும் நாம் நம்முடைய ஊழியங்களை கிருபையாய் செய்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்மஸ் நாட்களை நாம் கிறிஸ்மஸ் சீசன் என்று சொல்கிறோம். புத்தாண்டு உள்ளே வந்தவுடனே நியூ இயர் சீசன் என்று சொல்கிறோம். அருள்நாதர் இயேசுவின் சிலுவை மரண உயிர்த்தெழுதலின் நாட்களை விசேஷித்த தவக்காலம் அல்லது ஈஸ்டர் சீசன் என்றெல்லாம் அழைக்கிறோம். ஆனால் அருள்நாதர் இயேசு பரத்திற்கு ஏறின பிறகு அவர் அனுப்பினதான பரிசுத்த ஆவி அருளப்பட்ட காலத்தை பற்றி அதிகமாக நாம் பேசுவதில்லை. வேண்டுமென்றால் ஒரு நாளை மட்டும் சொல்லி தி டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்று நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன், தி மந்த் ஆஃப் மே, இந்த வருடம், வை டோன்ட் வி கால் திஸ் மந்த் அஸ் அ சீசன் ஆஃப் பெண்டிகாஸ்ட் ஆர் த மந்த் ஆஃப் பெண்டிகாஸ்ட். அதைதான் நாம் இந்த நாட்களில் விசேஷித்த விதமாக நினைவு கூர்ந்து இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட நாட்களிலிருந்து நாளிலிருந்து இது மட்டுமாக அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அனைத்து திருச்சபைகளிலும் இந்த மாதம் நடைபெறுகிற எல்லா கூட்டங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முக்கியப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை முக்கியப்படுத்தி, அதை பற்றி நம்முடைய செய்திகளிலே சுட்டிக்காட்டி பேசுவது இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபை போதகர்கள், திருச்சபை தலைவர்கள், விசுவாச மக்கள் தங்கள் வீட்டு கூட்டங்களிலும் கூட, எல்லா கூட்டங்களிலும் பரிசுத்தாவியானவரின் அருள்மாரியை பற்றி பேசி, வரங்களை பற்றி பேசி, ஆவியானவர் தந்தருளுகிற வரத்தின்படியே வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் கிருபையிலே இன்னும் அதிகமாய் முன்னேறி சென்று தேற்றவாளனுடைய தேற்றரவை பெற்று ஆராதனைகளிலே அதன் முக்கியத்துவத்தை பேசி மக்களை மகிழ பண்ணும்படியான ஒரு நல்ல நாட்களாக இந்த நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து திருச்சபைகளும் இப்படிப்பட்ட நாட்களை விசேஷித்த நாட்களாக, ஒரு நாளாக அல்ல, அனைத்து நாட்களும் இந்த மாதம் முழுவதும் ஆராதனைகளில் நினைவு கூறுதல் மிக மிக பயனுள்ளதாக ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் புதிதாய் வருகிற ஆத்துமாக்களுக்கும் பயனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி பரிசுத்தாவின் அருள்மாரின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. God bless you.